இன்று ஜனவரி மாதம் 13 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணை எல்லாம் மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவரே, நலம் தருகின்ற கடவுளே, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆம், எங்களை சுகமாக்குகிறவரும் எங்களை பலப்படுத்துகிறவரும் எங்களை உறுதிப்படுத்துகிற இயேசுவே, உம்மை தாழ்வணிந்து வணங்கி போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நலமும் வளமும் அருளும் ஆற்றலும் தருகிறவர் நீர். வல்லமையின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீரே எம் ஆண்டவர், நீரே எம் அரசர். உம்மை நாங்கள் நன்றியோடு இந்த காலை பொழுதில் நீ செய்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்து, உடனே பயணித்து வந்ததற்காக, உடனிருப்பதற்காக, எங்களை தேடி வருவதற்காக, எங்களை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வல்லவராம் எம் கடவுள், நல்லவராம் எம் தேவன், உம்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி. உம்முடைய அரும்பெரும் செயல்களுக்காக நன்றி. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி. நன்றியோடு நாங்கள் உம்மை ஆர்ப்பரித்து பாடி போற்றி புகழ்ந்து துதிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைங்கள். அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக என்று சொல்லியிருக்கிறேன். ஆம், ஆம், உம்மை நாங்கள் தேடி ஆர்ப்பரித்து பாடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு புத்தம் புது பாடல் பாடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீ செய்து வருகிற எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் எங்களை உயிரை உயர்த்துவதற்காக உடைய திருப்பெயரை நாங்கள் மாற்றுமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை தேடுவரின் இதயம் அக்களிப்பதாக என்று சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் அக்களிக்கிறோம், உம்மில் அக்களிக்கிறோம். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவரது அரும் செயல்களை எல்லாம், அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆம், உன் எண்ணற்ற செயல்கள், அரிய பெரிய செயல்கள், ஆற்றலும் வலிமையுமாந்த வாய்ந்த எங்கள் அரசரையும், எத்தனை எத்தனை அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்தீர், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்தீர். இஸ்ராயல் மக்கள் மீதை நீர் பொழிந்த ஆண்டவரே காட்டிய பேரன்பிற்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நான் அருள் பொழிவு செய்யாதவரை தொடாதீர் ஆண்டவரே. மன்னர்கள், அரசருக்கெல்லாம் அரசர் நீர். உம்முடைய மக்களை என்றென்றும் பேணி காக்கின்றவர் நீர். எகிப்தியரிடையே இருந்து, தீயோனிலிருந்து, தீயோனிடமிருந்தும், எதிரிகளிடமிருந்தும் எங்களை காத்தவர் நீர். எங்களை இருளை அகற்றி ஒளிக்கு கொண்டு வந்தவர் நீர். கானான் தேசத்திற்கு ஆபிரகாமுக்கு வாக்கு சொன்னது போல, பாழும் தேனும் பொழியும் இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னது போல, இதோ அழைத்து சென்றீர், அழைத்து சென்றீர். உம்முடைய மக்கள் கண்டார்கள், கண்டார்கள். ஆனால் அந்த கானான் தேசத்திற்கு நுழைவது ஒரு எளிதான காரியமாக இல்லை. ஏசப்பா, மோசை நடத்தி சென்றார். பாலைவனத்திலே எல்லாவற்றையும் கொடுத்தீர். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர். நீ சந்திக்கிற கடவுள். அதன்பின், மோசேக்கு பின், யோசுவா நடத்தி செல்லும்போது அவர் எல்லா மக்களிடமும் போராடி ஜெயிக்க வேண்டியிருந்தது. எல்லோரிடமும் போராடி நாட்டை பற்றி கொள்வதற்கு நீர் துணை நின்றீர், நீர் துணை நின்றீர். நான் உன்னோடு கூட இருப்பேன். என் கட்டளைகளை நீ கடைபிடித்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் எதிரிகளை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்று சொன்னீர். அப்படியே செய்தீர் ஆண்டவரே. கனானியர், இத்தியர் எல்லா இன மக்களிடம் போரிட்டு அவர்கள் நாட்டை சுதந்தரித்து கொண்டார்கள், சுதந்தரித்து கொண்டார்கள். ஏனென்றால் நீர் அவர்களோடு இருந்தீர். அவர்களுக்கு வெற்றி வழங்கினீர், அவர்களுக்கு ஆசி வழங்கினீர், அவர்களை வழி நடத்தினீர், அவர்களை நடத்தி சென்றீர். நாட்டில் நலமும் வளமும் பெருகச் செய்தீர். தலைப்பேருள்ள அனைத்தையும் தாக்கினார்கள். ஆனாலும் இஸ்ரேல் மக்களோடு நீர் இருந்தபடியினால் அவர்கள் மேற்கொண்ட எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டார்கள், வெற்றி கண்டார்கள். வெற்றியின் தேவன் நீர். இயேசப்பா, இந்த நாளிலும் எங்களையே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இன்று தமிழகம் முழுவதிலும் கூட இந்த போகி பண்டிகை என்று சொல்லி தங்களை தூய்மைப்படுத்தி வெளியா சுத்தம், சுற்றுப்புறம், வீடு அனைத்தையும் சுத்தம் செய்து இதோ பொங்கல் நல் விழாவை கொண்டாடுவதற்கு, நன்றியின் விழாவை கொண்டாடுவதற்கு தயாரிக்கின்றார்கள். நீர் விரும்புவதோ உள்ளத்து உண்மை, உள்ளத்திலே பரிசுத்தம். நீர் நாம் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எங்களை கேட்டுக்கொண்டீர். நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க எங்களை அழைக்கிறேன். இந்த நாளில் எல்லோருக்காயும் அன்றாடுகிறோம், எல்லோருக்காயும் அன்றாடுகிறோம். வீட்டை சுற்றி சுத்தம் செய்து இதோ வெள்ளி அலங்காரம் செய்யும் பொழுது ஆண்டவரே, நீர் கேட்கின்றீர், உள்ளத்தை கேட்கிறீர். உண்மையான உள்ளம், நேர்மையான உள்ளம், இரக்கம் கொண்ட உள்ளம், அன்பு கொண்ட உள்ளம், ஆசீர்வதிக்கும் உள்ளம், இதை கேட்கிறீர் இயேசுவே. எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட வார், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும். எங்களை பராமரித்து பேணி காக்கிறவர் நீர். எங்களை சுகப்படுத்துகிறவர் நீர். எங்களை பலப்படுத்துகிறவர் நீர். எங்களை உறுதிப்படுத்துகிறவர் நீர். நன்றியோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு உம் பாதம் அமர்ந்து செபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். ஓ பரிசுத்த ஆவி ஆனவரே, சுட்ட எறுப்பினால், நெருப்பினால் எங்களை சுட்டெரித்து எங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய சுவாபம் அனைத்தையும் சுட்டு எரித்து விடுவீராக. புதியன இருக்கட்டும், புதியன பிறக்கட்டும், புது வாழ்வு பிறக்கட்டும் ஆண்டவரே. தை பிறக்க வேண்டும், எங்களுக்கு எல்லாம் நல்லபடி நடக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே. நாட்களை அலங்கரிக்கிறவனே,
நாட்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர். இந்த நாளில் இயேசுவே சமர்ப்பிக்கிறோம் எங்கள் உயிருள் அடைந்த வாழ்க்கை, துன்பம் நிறைந்த வாழ்க்கை, இருள் சூழ்ந்த பாதைகள், எங்களுடைய மனதில் போராட்டம், கவலை, கண்ணீர், துன்பம் அனைத்தையும் இயேசுவே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதேயும். எப்பொழுதும் நேசிக்கிறவர் நீர், எங்களோடு கூட இருக்கிறவர் நீர், எங்களை பராமரித்து பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர். இயேசப்பா, தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்ச்சியோடு இந்த காலை பொழுதிலே எங்களை முழுவதும் சமர்ப்பிக்கிறோம். ஓ பரிசுத்தாவியானவரே, எங்களுக்கு கற்பித்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை கற்று தருவேன் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறவரே, எங்களுக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அனைத்தையும் செய்ய வலிமையும் ஆற்றலும் உடல் நலமும் பலமும் சக்தியும் கொடுக்கிறவர் நீர். உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் இயேசுவே, நம்பி இருக்கிறோம். உமோடு கூட வர, உமோடு கூட வருகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை தொடுவீராக, எங்களை நிரப்புவீராக. இயேசப்பா, உம்மை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் உமது அருள் ஆசீர் கிடைப்பதாக. நீர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறீர் ஆண்டவரே. எங்களை அழிப்பதற்கு அல்ல, மாறாக வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிறைவாழ்வு பெற வேண்டுமே என்று உம்முடைய ஒரே மகனை எங்களுக்காக கையளித்தீர். இயேசுவே, இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஏற்று இந்த நாளில் எங்களை பரிசுத்தமாக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் புதுப்பித்திரலும், எங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் புதுப்பித்திரலும், எங்களுடைய எண்ணங்களை புதுப்பித்திரலும். எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனையையும் உடலையும் சரீரத்தையும் கட்டி வைத்திருக்கக்கூடிய சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். சாத்தானே அப்பாலே போ, இது உம்முடைய பரிசுத்த திருச்சிலுவையினால் நீரை வெற்றி கொண்டீர். அந்த சிலுவையினால் எங்களை அபிஷேகம் செய்து கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் பரிசுத்த வார்த்தையினாலும் பரிசுத்த நாமத்திலும் எங்களை அபிஷேகம் பண்ணி உம்முடைய நாமம் இடையறாது நாங்கள் போற்ற, இடையறாது ஜெபிக்க எங்களை தூண்டி எழுப்பிடலும், துதிக்க வைத்திரலும், ஜெபிக்க வைத்திரலும், கூடவே இருந்திரலும். இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக எங்களுக்கு மாற்றி கொடுத்திரலும். இயேசுவே, எங்களை சூழ்ந்து வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் முன்னின்று எங்களுக்கு நிழலாக நின்று எங்களை காத்திரல கெஞ்சி மன்றாடுகிறோம். உமது திருவுளம் நிறைவேறட்டும் இயேசுவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோண்டமிருந்து எங்களை விடுவித்திரளும், ஆமேன். இந்த நாள் முழுவதிலும் உமது பிரசன்னம் எங்களோடு தங்கட்டும் இயேசுவே. இதோ இந்த இணையதளத்தில் இணைந்து இந்த காலை நன்றி வழிபாட்டில் பங்கு கொண்ட எல்லா பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள்.